அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி, காத்திருத்தலில் சுகம் காண முடியுமா என்பது. அது என்னமோ தெரியல, நமக்கு ஒரு இயல்பாகவே ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால இந்த கொஸ்டினை கேட்கணும்னு தோணுச்சு. எல்லாருக்குமே அது இயல்பாகவே ஒரு மைண்ட் செட் இருக்கு. என்னன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் போகும்போது ஒரு முன்னாடி ரெண்டு மூணு பேஷண்ட் இருப்பாங்க. அந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு தான் நம்மளை பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். நமக்கு பொறுமையே இருக்காது. அந்த காத்திருத்தலில் டென்ஷன் டென்ஷன் அவ்வளோ டென்ஷன் ஆகும். ரேஷன் கடையில ஒரு பஸ் வருது, பஸ் வர்றதுக்கு 5 மினிட்ஸ் லேட் ஆகிடக்கூடாது, முடியவே முடியாது. ஸோ இப்படி எங்கெங்கெல்லாம் காத்திருக்கு. இல்லை, ஒரு பெரிய மனுஷர் நம்மளை கூப்பிட்டு இருப்பாரு, அவரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி உள்ள போயிடுவாரு. இன்னும் கூப்பிடலையே, இன்னும் கூப்பிடலையே, இன்னும் கூப்பிடலையே. ரெண்டாவது, பேங்க்ல பணம் எடுக்கிறதுக்காக பேங்க் போறோம், டோக்கன் வாங்கி கையில வச்சிருப்போம். என்னடா டோக்கன் வர மாட்டேங்குது, என்ன நம்பர் சார் வந்திருக்கு, எவ்வளவு நேரம் சார் ஆகுறது, எவ்வளவு நேரம் நாங்க காத்திருக்கிறது அப்படிங்கிறது வழக்கமாக வாடிக்கையாக இருக்கின்ற ஒரு விஷயத்தை நாம் கண்டுகொண்டுதான் இருக்கின்றோம். ஸோ ஏன் அப்படி இருக்கு, இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்கோம். அஃப்கோர்ஸ் எனக்கு நீங்க ஸ்ட்ராங்கா பட்டது என்னவோ, ஒரு பைத்தியக்காரத்தனமான மைண்ட் செட் தான். பிகாஸ் இட் இஸ் நாட் அ பிக் திங் இல்லையா. அதாவது நமக்கு பரவ ஆக போறது ஒண்ணும் இல்லை. நீ 10 நிமிஷம் முன்னாடியே போயிட்டு எங்க எதுவும் சாதிக்க போறது இல்லை. அப்படி உண்மையிலேயே எமர்ஜென்சினா நீங்க காத்திரத்துல சுகம் காண்றது கஷ்டம் அப்படின்னு ஒத்துக்கலாம். பட் ஒரு எமர்ஜென்சியும் இல்லாத சுச்சுவேஷன்ல கூட நமக்கு வந்து அவ்வளோ டென்ஷன் ஆகுது அப்படின்னா, இட் இஸ் ஜஸ்ட் அவுட் ஆஃப் ஃபூலிஷ்னஸ்ல தான் ஆகுது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த ஃபூலிஷ்னஸ் எங்கிருந்து வந்து தொலைச்சதுன்னா, அது காலங்காலமா ஜென்ம ஜென்மமா நமக்கு வந்து தொலைக்குது. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்து வந்ததோ, அல்லது நம்ம பிடி ஊறி போய் வந்ததுனால வந்ததோ, இப்படி ஒரு மைண்ட் செட் எல்லார்கிட்டையும் இருக்குங்க. பிகாஸ் வி நெவர் சி தட் சம்வன் இஸ் என்ஜாயிங் தட். அந்த காத்திரத்துல சுகம் காணக்கூடியவனை எங்கேயுமே நம்ம பார்க்கல இல்லை. அதனாலயோ என்னவோ அப்படியே நம்ம பழகி போயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இட்ஸ் மேஜர்லி பிகாஸ் ஆஃப் ஹேபிட் அப்படிங்கிறது கூட இருக்கலாம். நெக்ஸ்ட், ரசிக்க தெரியாத குணம் அப்படிங்கிற ஒரு ஒன்று. வீட்டில் வந்து கம்ஃபர்ட் அட்மாஸ்பியர், ஏன்னா வெயில் அடிக்காது, மழை பெய்யாது, குளிரில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். ஸோ இதெல்லாம் வெளியில வந்து இருக்க முடியாது இல்லையா. அப்போ வீட்டுக்குள்ளே போனால் ஒரு கம்ஃபர்ட் அட்மாஸ்பியர் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாக இருக்கலாம் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. அப்படின்னா ஏன் எல்லாரும் டூருக்கு போறாங்க? டூருக்கு போயிட்டு 10 நாள் டூருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மேக்ஸிமம் டைம் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் அவுட் சைடு தான். இப்போ வெளியில சுத்துறதுக்கு ஆசைப்படுறோம், இப்போ அட்மாஸ்பியரை ரசிக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். பட் இங்க ஒரு லூசுத்தனமான மைண்ட் செட், இதை நீங்க ரசிக்க மாட்டீங்களா, அது டூருக்குன்னு போனாதான் ரசிப்பீங்களா அப்படின்னு ஒரு மைண்ட் செட். இப்போ வெளியில சுத்துறதுக்குன்னே பரபரன்னு சொல்லி எதுவும் மோட்ஸ் பகுதிகளில் குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது சுத்தமா பிடிக்காது, எங்கேயாவது போயிட்டே இருக்கணும். அப்போ வெளியில போகணும், வெளியில அங்க இருக்கணும், 4 பேரை பார்க்கணும், 4 பேர்கிட்ட பேசணும். பேசுறோமோ இல்லையா, அட்லீஸ்ட் வெளியில போகணும், பார்க்கணும், பராக்கு பாக்குறது அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க. அது அந்த குழந்தைத்தனமான அந்த குணம் எல்லாம் நமக்கு காணாமலே போயிடுச்சு. ஸோ அதன் விளைவாக நாம் வந்து காத்திருத்தலில் அவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிறது நம்ம உண்மைதான். ஸோ இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த காத்திருத்தல் என்பது எத்தனை சுகம் என்பதை உணர வேண்டும். அதுதான் ரஞ்சிதா அழகா சொன்னாங்க, காத்திருத்தல் என்பதை வீணாக்குதல் என்று ஏனடா நினைக்கின்றாய். எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட், நான் டைம் வேஸ்ட் பண்றேன், டைம் வேஸ்ட், வீட்டுக்குள்ள உட்காந்து மட்டும் என்னத்தை கிழிக்க போற, வீட்டுக்குள்ள உட்காந்துருந்தாலும் சும்மா தானடா இருக்க போற, நீ இங்க மட்டும் டைம் வேஸ்ட் ஆகுது, டைம் வேஸ்ட் ஆகுது, டைம் இல்ல, டைம் இல்ல, என்னத்த டைம் இல்ல, யோசிக்கிறதே இல்ல. பிகாஸ் நீ வீட்டுக்குள்ள ரிலாக்ஸ்டா இருக்கியா, அப்படின்னா அது டைம் யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் ஆகலாம். இங்க டென்ஷன்ல எல்லாம் இருக்க, அதனால டைம் வேஸ்ட், டென்ஷன்ல இருக்கிறது வேஸ்ட்னு வேணா சொல்லு. ஆனா டைம் வேஸ்ட்னு ஏன் சொல்லணும், யூஸ் பண்ண உனக்கு தெரியல. அந்த டிப்ஸ் தான் கொடுத்தாங்க. நிறைய ஸ்டேஞ்சர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நீ யார்கிட்டயாவது பேசி நீ நிறைய விஷயங்களை கத்துக்கலாம், மனசு இல்லையா விடு, யூ கேன் பார்த்தே கத்துக்கலாம். ரெண்டு பேர் அடிச்சுப்பாங்க, ரெண்டு பேர் குடிச்சுப்பாங்க, ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு சண்டை போட்டுருப்பாங்க, ரெண்டு காதலர்கள் ஜோடி ஜோடியா சேர்ந்து வாழ்வாங்க, ரெண்டு நல்லா சேர்ந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போதே ரெண்டுக்கும் சண்டை வந்து பிச்சுக்கும். ஸோ எல்லாவற்றையுமே ஞான கண் கொண்டு பார்த்து அழகாக ஒரு சினிமாவை பார்ப்பது போல் அழகாக ரசிக்கலாம்ல. ஆனா இதைத்தானடா பெரிய கேமராவை வச்சுக்கிட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஷூட்டிங்ல காட்டுறான், அவுட்டோர் அட்மாஸ்பியர்ல நடக்கக்கூடிய இந்த விஷயத்த காட்டுறான், அதை நீங்க பணம் கொடுத்து சினிமால போய் பார்ப்பீங்களா? கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற சினிமாவை பார்க்க மாட்டீங்களா? ஸோ இஃப் யூ டெவலப் திஸ் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட், ஸோ வாழ்க்கை என்பதை சினிமா என்று புரிந்து கொண்டு நடக்கும் எல்லா விஷயங்களையும் ஒரு சினிமாமை ரசிப்பது போல் என்னால் ரசிக்க முடியும் என்று உணர்ந்தா கண்டிப்பா ரசிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தி எமர்ஜென்சி, அந்த இடத்துல ஒண்ணுமே வேலை இல்லை. இப்ப 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் ஒன்றும் சாதிக்க போறது இல்லை. லேட் இட் பி அப்படின்னு சொல்லிட்டு பஸ் எவ்வளவு லேட்டா வந்தாலும் வரட்டும், எப்ப வேணா வரட்டும், இப்ப என்ன அப்படின்னு இருப்பதை ரசிக்க பழக வேண்டும் தானே. நமக்கு தான் இருக்கிறத ரசிக்கவே தெரியாது. பறக்கிறதுக்கே ஆசைப்பட்டு கொண்டே வாழ்வதால் இருக்கிறதை ரசித்து நமக்கு வாழ்ந்து பழக்கமே இல்லாம போயிடுச்சு. அதனால கூட இந்த மாதிரி ஆகி இருக்கிறலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது.
எனிவே இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபூலிஷ் மைண்ட் செட் அப்படிங்கிறத காரணமா எடுத்துப்போம். அப்ப தீர்வு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், சூழல் என்பது நேரடியா சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது. சூழல் நீ எப்படி பாக்குற எப்படி அனுபவிக்கிற அப்படிங்கறத பொறுத்து தானே சுகம் துக்கம்னு வருது. அப்ப இதுவும் ஒன் ஆஃப் தி சூழல் தானே. அந்த சூழலை துக்கம்னு நீ பாக்குறதுனால துக்கமா தெரியுதுடா. அதை சுகமாக நீ பார்த்தால், அதை சுகம் என்று நினைத்து அனுபவிக்க தெரிந்தால், புரிந்தால், அனுபவித்தால் ஒரு பிரச்சனையே இல்லையே. சோ தேர்ஃபோர் இந்த பேசிக் மைண்ட் செட் தான் காரணம்ன்ற புரிஞ்சுக்கிட்டு மைண்ட் செட்டை மாத்து. சூழலை குறை சொல்லாதப்பா. சும்மா சும்மா குதிரல குறை சொல்லிட்டு நீ ஏன் கஷ்டப்பட்டு இருக்க? நீ சூழல் மாறுன்னா மாறிடுமா? எப்ப என்ன நடக்கிறமோ அதுதானே நடக்கும். அது ப்ரீ ஃபிக்ஸ்டு தானே. அந்த பிளானிங்க புரிஞ்சுக்க வேணாமா? இறைவனின் திட்டப்படி சட்டப்படி எது நடக்கிறது நடந்தே தீரும். இவன் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணு, நடந்தாலும் சந்தோஷப்படு, நடக்கலைனாலும் சந்தோஷப்படு. ரிசல்ட்லயே லாக் ஆகுற, நடந்தா பரவாயில்ல, நடந்தாலும் பரவாயில்ல, என்ஜாய் பண்ணு, ப்ரொசீஜரை என்ஜாய் பண்ணு, நடக்கிறதை என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். நான் சிம்பிளா கொடுக்குற தீர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணாப்பில இருந்து பாத்தீங்கன்னா, ரசிக்கணுங்க. இந்த உலகமே கண்ணனின் மாய பிம்பம் அல்லவா? ஒரு ரூபமா, ரெண்டு ரூபமா, லட்சக்கணக்கான ரூபங்களாய் ஒரு மாதிரி நம் கண் முன்னே வலம் வருகிறான். எதற்காக? நான் அனுபவிப்பதற்காக. அப்ப நான் அனுபவிப்பதற்காக இத்தனை இத்தனை லட்சக்கணக்கான விஷயங்களை அனுபவிக்காம வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு என்ன செய்ய போறேன்? வீட்டுக்குள்ள ரசிச்ச விஷயத்த நட ரசிப்ப, புதிது புதியதாக மாயையில அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாத அற்புதங்களை ரசிக்க வெளியே தானே முடியும். அப்போ வெளியில் சுகம் இல்லை என்று நாம் நினைப்பது முட்டாள்தனம். ரசிக்கும் மனதிற்கு அது ஒரு குறையாகவே தெரியாது. அப்ப புதிய நபர்களை ரசிக்கிறாமா? தாராளமா ரசிக்கலாம். புதிய நபர்களிடத்தில் பேசலாமா? பேசலாம். இன்சல்ட் பண்றாங்க, இன்சல்ட் ஆவதையும் ரசிக்கலாம். எப்படி கேட்கறாங்க? நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா, பஸ்ஸுக்கு அடுத்த பஸ் எப்ப வருங்க, இந்த ரூட் எங்க போகணுமே, ஐயோ நான் கேட்க மாட்டேன், கேட்க கேட்டா அவங்க அகங்காரத்துக்கு இழுக்காமா? ஏன்னா அதை ஒண்ணும் தெரியாதவே நினைச்சிடுவானா? எல்லாமே பிறக்கும்போது புரிஞ்சுக்கிட்டு திறந்துகிட்டாங்க வந்திருக்கோம். ஒண்ணுமே நமக்கு தெரியாதுங்க. எல்லாத்தையுமே கேட்டுதானுங்க தெரிஞ்சுக்கணும், படிச்சுதானுங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப கேக்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் நான் வந்து ஈகோ கெத்துன்னு காட்டிட்டு இருந்தா அங்க என்னத்தனை அனுபவிக்க முடியும்? அதுவும் ஒரு ஆள் இருக்கு, அவரு ஒரு மீடியம் ஃபேமிலி தான். ஆனா சென்னைக்கு வந்தாருன்னா எங்க போனாலும் ஆட்டோல தான் போவாரு. எங்க? அதான் இந்த ரூட்ல பஸ் ஃப்ரீக்வன்சி நிறைய இருக்குங்க, நீங்க தாராளம் ஏறிட்டு வரலாம். தம்பி எனக்கு வந்து தெரியாது, பக்கத்துல ஒருத்தன்ட்டு கே விசாரிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அவமானமா நினைக்கிற ஆள் தான். பைசா போனாலும் பரவாயில்ல, ஆட்டோகாரன்ட்டு இந்த அட்ரஸை கொண்டு போய் விடுன்னா அவன் குற்றுவான், அப்ப நமக்கு பிரச்சனையே இல்லை இல்ல அப்படின்னு அந்த கெத்தா பேசுவார். அது லூசு பையலே உள்ளுக்குள்ள ஐயையோ பணம் போதே அழுதுகிட்டு தானே இருப்ப. கெத்த சந்தோஷமாவும் வந்துட போற, நீ கெத்து காட்டுறேன்னு பேர உள்ள நீ அழுதுகிட்டுதானே இருப்ப. அது மரமண்டிக்கு ஏறல இல்ல, என்ன பண்றது? ஒரு பஸ்ல ஹாயா ரிலாக்ஸா வரலாம் இல்ல, தெரியல என்ன, நாலு பேர்ட்டு தேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்ல, அந்த ஃபீலிங் நமக்கு இருக்கிறதே இல்லை. ஸோ தேர்ஃபோர் இந்த ஆங்கிள் எல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய குற்றம் தான். நீங்க நம்ம வெளியில குற்றத்தை பாக்குறது எவ்வளவு பெரிய ஃபூலிஷ்னஸ் புரியும். காத்திருந்தா இப்ப என்னவா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல காத்திருக்கிறீங்க, காத்திருந்தீங்கன்னா சுத்தி முத்தி பாருங்க, ஹாஸ்பிட்டல் நிறைய போர்ட்ஸ் போட்டிருப்போம், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க எழுதப்பட்டு கொண்டிருக்கும். பக்கத்துல பேஷண்ட் இருப்பாங்க, அந்த பேஷண்ட்டை நீங்க பேச்சு கொடுங்க, அவங்க என்னென்ன மாதிரி சஃபரிங்ல இருக்காங்க, எப்படி ஆச்சுன்னு கேளுங்க. எங்க போனாலும் நாலேஜ் தானேங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் நாலேஜ் தான், ரேஷன் கடையில அரசியல் பேசுறவங்க என்ன, எங்க போனாலும் வி ஹாவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட், அண்ட் மோர் பர்டிகுலர்லி அவுட் சைட்ல தான் நிறைய என்டர்டைன்மெண்ட்டே இருக்கு என்று அந்த உண்மை தத்துவத்தை உணர்ந்தவன் ரசிக்க வேண்டும் என்று மைண்ட் செட்டை வளர்த்து கொள்ள நினைத்தாலே போதும், காத்திருத்தலும் ஒரு சுகமான அனுபவமே என்று புரிந்த மாத்திரத்தில் கண்டிப்பாக நம் மனசு அதற்கு தயாராகிவிடும். ரெண்டாவது எக்கச்சக்கமான அட்வான்டேஜஸ் இருக்கு. காத்திருந்து போனீங்கன்னா மணி சேவ் பண்ணலாம். இன்னைக்கு எல்லாமே ஆட்டோல புசுக்கு புசுக்குன்னு ஏறிடுறான், ஏன் முடியல, இங்க டென்ஷனா இருக்கு, என்ன இவ்வளவு நேரம் ஆமா என்ன பண்றது அப்படின்னா ஆட்டோக்கார நைஸா வந்து நிற்பான், நம்மால் வந்து அந்த கொதிப்புல வந்து ஏறி உட்காந்துருவார். ஸோ வை யூ கேன் சேவ் லாட் ஆஃப் மணி, யூ கேன் லே சேவ் லாட் ஆஃப் டென்ஷன், டென்ஷனே ஆகாது, பிளஸ் மணி சேவ் பண்ணலாம், நிறைய நாலேஜ் கெயின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான அட்வான்டேஜஸை நம்ம லூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதோட பெரிய விஷயம் என்னன்னா, இப்படி பரபரப்போடு இருந்தீங்கன்னா நிறைய லாஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது, ஹெல்த்தை லாஸ் பண்ணிடுவீங்க. டென்ஷனானா உங்கள் உடம்பும் பாதிக்கும் மனசும் பாதிக்கும். பரபரப்பு நீங்கள் எடுக்கிற முடிவு தப்பு தப்பாக எடுப்பீங்க, வீட்டுக்குள்ள வந்துட்டும் கூட அந்த டென்ஷனை இங்க வந்து கொண்டாடிட்டு காட்டிட்டு இருப்பீங்க. இவ்வளவு லாஸ் எதுக்குங்க நமக்கு?
அட காத்திருத்தலும் ஒரு சுவைதான், சுகம்தான் என்று புரிந்து கொண்டு வாழ்க்கையை சுகமாக அனுபவிப்போம் என்ற மைண்ட் செட்டைத்தான் வளர்த்துக் கொள்வோமே, வளர்த்து விட்டு சுகமாகத்தான் வாழ்வோமே என்று சொல்லி எனது பதிலை நிறைவு செய்கிறேன்.